ஆஹா, பாருங்க கறி எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஒரு சாப்பாடு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1000 சாப்பாடு அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்து எஜமான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்திருக்காங்க. சரி, நல்லா ஹெல்ப் பண்ணிட்டேன் பா அசோகண்ணா. இப்போ மீன் வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மீனை வந்து என்ன பண்ண போகிறாங்க அம்மானு? அம்மா மீன் என்னம்மா பண்ணுவீங்க? அதுமாதிரி தண்ணியை ஊற்றி அடுப்பு அமைக்க போகிறீங்களா? போனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கோம். அப்படியே இங்கேனா பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே மசாலா ஃபுல்லாக தடவி அப்படியே என்ன பண்ண போகிறோம், தோசை கல்லில் வச்சு வறுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்படியே சுற்றுது பாருங்கள், சுரல் மாரி. நம்ம வீட்டு மீன் குழம்பு என்ன போட்ட? போடுங்கம்மா, சிங்கப்பெண்ணே போடுங்க. ம், பாருங்கள் அம்மா வந்து அப்படியே மீன் குழம்புல ஃபுல்லாக வந்து அப்படியே மீனை இறக்கி விட்றாங்க பாருங்கள். தோசைக்கல் என்ன இப்போ கழுவுறீங்க? அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கிறது உங்கள் நாகராஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வராங்க. அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்க அந்த நாகூர் தர்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வேண்டுதல், அதுக்காக நம்மளை சாப்பாடு அடி போட சொல்லிட்டாங்க. அது அம்மா கையில் பார்த்தீங்கன்னா காலையிலே போட்டு அடி போயிட்டு மீன்னா வாங்கிட்டு வந்து வேறு மாதிரி அப்படியே மீன்னா வேறு மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் உள்ளே வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வடை வடையான மீன் ரெடி. என்ன அது கீழே போடுறீங்க எல்லாத்தையும்? உள்ள சும்மா சொன்னேன். பாருங்கள் மீனை பாருங்கள், அடாடாடா என்ன ஒரு வந்து பார்க்கும் போதே ஒரு அற்புதமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. நல்லா இருக்குமா கேவலமாக இருக்குமாம்மா? நல்லா இருக்குமா? சரி, பார்த்து அதிகமாக நம்ம அடிப்பாங்க, என்ன வந்து போயிடுவோம். சாப்பிடாடு கட்டு, நீங்கள் கட்டுது. சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்பாடு தான் தர்காவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மீன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். தயார் நிலையில் இதை எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போய் கொடுத்து அவங்க கையால் கொடுக்கணும். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா என்ன மீன்? ஐல மீனா? காணாங்கழுத்தி. காணாங்கழுத்தியா கழுத்தியாம்மா? பரட்டா கோழிய. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தாங்க. எங்கங்க பரட்டுற ஆப்பையை காணோம்? பரட்டி விடுங்க தலைவரே. ஆஹா ஆஹா, பாருங்க கறி எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக நம்ம ஹோட்டலுக்கு வரீங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க விதவிதமாக. போதும் வேணாம் நாக்கு ஊரு தலையில விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியை பாருங்க, வேற லெவலாக இருக்குங்க. ஐல மீனை பார்த்தீங்கன்னா இப்போ மசாலாவில் குளிச்சிட்டு இருக்காரு தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நம்ம குளிக்க வைக்க போகிறோம். நம்ம கடை பரோட்டா எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஜிம்மாக்கு, அதாவது ஜிம்மா கொத்துப்பாக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கேட்டிருந்தாங்க. நம்மளும் காலையிலேருந்து அப்படி எப்படி செஞ்சோம், இருந்தாலும் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour போகுது. அதுக்கு முன்னாடியே போய் கொடுக்கணும்னா நம்மளும் ட்ரை பண்ணோம், அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆ 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
நம்ம கரெக்டாக அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஜிம்மு ஆரம்பிக்கிறப்பே நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். நம்மளோட பிரதர்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறப்ப கரெக்டாக வெள்ளிக்கிழமை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க நிறையா வந்துடும். ஸோ கொஞ்சமாக இருந்தாலுமே நம்ம நிறையா வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, ஆல்ரெடி கூட்டம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்களோட வேண்டுதலை வந்து இறைவனிடம் வந்து நல்லா பிரார்த்தனை. என்னோடய நண்பர் தான் இவர். நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா நாகூருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாப்புல. ஆனால் நீங்களே உங்கள் ஹோட்டலே செஞ்சு கொடுங்க அப்படின்னாப்புல அதையுமே செஞ்சு கொடுத்தாச்சு. இவங்க போன வருஷமும் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தோம், இவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் இந்த வருஷமும் வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. இவங்களோட ஒரு வேண்டுதல், அதாவது ஒரு அதாவது வந்து என்ன அதுக்கு பேர் என்ன, நம்ம இதில் வேண்டுதல் வைக்கிறதுக்கு பிரார்த்தனை வைக்கிறது. பிரார்த்தனை வைக்க பேர் இல்லை, நான் வருஷம் வருஷம் கொடுப்பேன். ஓ, வருஷம் வந்தப்போ எதுன்னா வருஷம் வருஷம் கொடுப்பேன். ரெண்டு வருஷமும் அண்ணன்கிட்டே வாங்கிட்டேன் சாப்பாடு. நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுப்பா அண்ணா. அப்படி இல்லை, அதாவது நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி தான். நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அது இல்லாமல் இவங்க திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து சாப்பாடு கொடுத்துருவோம்ல. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இவருக்குனே நம்ம போய் காலையிலே போயிட்டு மீன்லாம் வாங்கி சூப்பராக வந்து எல்லாமே இவர் சாப்பிட மாட்டேன்டார். இவருக்கும் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து அவருக்கும் பெசலாம் மீனாக வருது. அது என்ன சொல்கிறது, எனக்கு என்ன நீங்கள் சாப்பாடு கொடுக்குங்களோ அதே தான் நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும்னாப்புல. அந்த மீனை தான் நம்ம எல்லாருக்குமே ரெடி பண்ணி அதை கொடுத்தாச்சு. உங்களோட இப்போ மீண்டும் மீண்டும் இங்கே நாகூருக்கு வாங்க, இங்கே உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக வரணும் வந்து நிறைய செய்யுங்க. நாகூர் ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். உங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சு, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே வந்து எஜமான் வந்து வெற்றியாக கொடுப்பார். ரொம்ப நன்றி பாப்பா. நீங்கள் நான் தேங்க்ஸ்ண்ணா. சரிதா, ரொம்ப நன்றி. அதுமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் வர முடியல, நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், நம்மளே வந்து நீங்கள் என்ன சாப்பாடு கேட்குறீங்களோ நம்ம அதை செஞ்சு வீடியோ கூட போடலாம். சரிதா, ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சாப்பாடு கொடுக்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹோட்டலு இந்த மாதிரி நம்ம வந்து ஹோட்டலாக வச்சுருக்கிறதுக்கு காரணமே எனக்கு வந்து கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் நாகூர் ஆண்டவர் எங்களுக்கு இந்த கொடுத்த வழி தான் வச்சுங்களேன். அப்போ நம்ம ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணோம், அது எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோட்டலுங்கிற அளவுக்கு கொண்டு வந்ததே நாகூர் ஆண்டவர் தான். அதனால் சாப்பாடுனாலே வந்து நானுமே கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறவங்க கொடுக்க சொல்கிறப்ப ரொம்ப அதை விரும்பி அதுக்காக வந்து எவ்வளோ என்ன வேணாலும் பண்ணி கொடுப்போம். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.